வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் ஒவ்வொரு வாரத்தோடைய இறுதியில் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் வீக்லி அனாலிசிஸில் என்ன சொல்லியிருந்தோம் அது தகுந்தாற்போல் தான் நடந்துச்சா, இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் தனித்தனியாக உங்களுக்காக அனாலிசிஸ் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நான் நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து இந்த வாரம் புல்லிஷ்க்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போலவே புல்லிஷில் முடிஞ்சிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோஸுக்கும் மேலே க்ளோஸ் ஆகிருந்தாலும், இங்கே நீளமான ரெட் கலரை தாண்டி தொடர்ந்து மேலே மேலே க்ளோஸ் இருந்தாலும், இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோஜ் டைப்பில் க்ளோஸ் ஆகிருக்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த லெவல் தாண்டும் பட்சத்தில் 18,200 வந்து அடுத்த ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து இருக்குது. ஓவரால் வீக்லி சார்ட்டில் 18,200 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்துருக்கு, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக. அப்படியே நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,652 இந்த லெவல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் வீக் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ. ஸோ இதையும் பிரேக் பண்ணதுன்னா தொடர்ந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஓவரால் இதை வச்சு பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து புல்லிஷில் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ரெட் கலருக்கு அப்புறமா தொடர்ந்து க்ரீன் கலர் வந்துட்டு இருக்குது, டோஜியில் முடிஞ்சிருக்கு. டோஜியோடைய ஹையை பிரேக் பண்ண சமயத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு லெவலாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெவல் தாண்டும் பட்சத்தில் நீங்கள் புல் பேக்கில் அது பயங்க அடிச்சுன்னா தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உங்களோட அனாலிசிஸும் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிறித டே சார்ட்டில் எப்படி தான் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பாருங்கள், ஒரு லாஸ்ட்டு 4 டேஸில் இந்த 2 நாள் வந்து ஹையர் ஹை போட்டு நல்லா புல்லிஷில் வந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா பாருங்கள் லோயர் லோ போட்டு பேரிஷில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ லைட்டாக வந்து பேரிஷில் தான் வந்து இருக்குது இங்கே டே சார்ட்டில். இது அப்படியே வந்து கீழே வரும் சமயத்தில் இங்கே பாருங்கள் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலாக 17,652 அதுதான் வந்து இருக்குது. ஸோ இந்த லெவலை மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் தொடர்ந்து கீழே வரும். இதை பிரேக் பண்ணாத வரை அது எப்போ வேணாலும் புல் பேக் எடுத்துகிட்டு மேலே வந்து போகலாம். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, இல்லை அங்கே பிரேக் பண்ணலை அப்படின்னா அது புல்லுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் டே சார்ட்லேயும் டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துருக்கு. டே சார்ட்டில் இப்போ என்ன பண்ணணும், அதோடைய ஹை லோ வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஹையை பிரேக் பண்ணி புல் பேக் எடுச்சுன்னா அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,200. இதை உடச்சிட்டு கீழே வருதுன்னா அடுத்து இந்த லோ வந்து இருக்கும். இதையும் தாண்டதுன்னா அடுத்து இந்த லோ வந்து இந்த லெவல் வந்து இருக்கும். இதையும் தாண்டதுன்னா அடுத்து ஒவ்வொரு லெவலாக வந்து கீழே வரத்தோட வாய்ப்புகள் இருந்திருக்கு. இந்த நீளமான இந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய அந்த லோ லெவல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணும் சமயத்தில் அடுத்த லெவலாக வந்து இது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படியே 1 ஹவரில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் முக்கியமான கீ லெவலாக என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக இப்போ 17,959 அந்த லெவலில் இருந்து அது புல் பேக்கை எடுத்துச்சு அப்படின்னா தொடர்ந்து மேலே போய் இந்த லெவல் இதையும் பிரேக் பண்ணதுன்னா அடுத்து இந்த லெவலில் இருந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த லெவல்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் புல் பேக் பைங் போட்டுச்சுன்னா அடுத்து இந்த லெவல் அப்படின்னு. ஸோ ஒருவேளை இது கீழே வருது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து 17,853 இந்த லெவல் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு டோஜி இருக்குது, அதே போல் இங்கே நீளமான டோஜி இருக்குது. இந்த டோஜியோடைய 2 லோவையும் வந்து பிரேக் பண்ணல, கொஞ்சம் இந்த லெவலுக்கு மேலே தான் இருக்குது, இந்த லெவலுக்கும் மேலே தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த டோஜியை உடச்சிச்சு அப்படின்னா இந்த டோஜியை உடச்சிரும், அதுக்கப்புறமா இந்த லெவல் வந்து தொற்றும். இந்த லெவல்லேருந்து புல் பேக் எடுக்குதுன்னா மேலே, இதையும் பிரேக் பண்ணதுன்னா கீழே வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து வந்துடும். ஸோ ஓவரால் இந்த 18,034 மட்டும் பிரேக் பண்ணதுன்னா மேலே அப்படியே 200 வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. இந்த பெரிய டோஜியோடைய லோ இந்த டோஜியோடைய லோவும் உடச்சிச்சுன்னா தொடர்ந்து கீழே வரத்துக்குள்ள வாய்ப்புகள் வந்திருக்கு. இது அப்படியே சிபிஆர் அனாலிசிஸ்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம். லோயர் வேல்யூ சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ சிபிஆருக்கும் கீழே தான் வந்து நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு, அதனால் பேரிஷில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ R1 S1 இந்த 2 லெவலில் இங்கே புல் பேக் பை குடிச்சுன்னா பை, இங்கே புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா செல்லிங். அப்படி இல்லாமல் R1 S1 டாப்பில் இங்கே வந்து செல்லிங் போட்டுச்சுன்னா செல்லிங்கு, இங்கே சப்போர்ட் அடிச்சுன்னா பையிங். ஸோ அந்த டாப் பாட்டம் அந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணணும், அப்போ தான் வந்து அது நல்ல என்ட்ரியாக வந்து இருக்கும். ஸோ இந்த அனாலிசிஸோடைய உங்களோட அனாலிசிஸும் செக் பண்ணுங்கள், செக் பண்ணிட்டு உங்கள் சொந்த முடிச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.